வெல்கம் பேக் டு நியாண்டி தர்பார். நீங்க பார்க்க போற கெஸ்ட் யாரு? அவரை எப்படி சொல்றது, அதாவது ஒரு குறிப்பிட்ட 12 கட்டத்துக்குள் இருக்கின்ற கிரகங்களை வைத்துக்கொண்டு எந்த கட்டத்துக்குள்ளும் விழாத இல்லை பாழும் கட்டத்தில் இருக்கக்கூடிய ஆவிகளையும் வைத்துக்கொண்டு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நம்மளுடைய கனவு கட்டடங்கள் சரியாகணும் அப்படிங்கிற ஒரிசை, அந்த குவரிசை சரி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு இன்னைக்கு ஆர்.பி. ஹரி, ஜோதிடர். We are very happy to welcome to the studios Mr. R.P. Hari avargal. Mr. R.P. Hari avargale, ஒரு கிளையண்ட் உங்ககிட்ட வராங்க, பெரும்பாலும் வந்து ஜாதகத்தை கொடுத்துட்டு அமைதியா அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அன்னைக்கு டேட்டுக்கு வருவாங்க. வரும்பொழுது அது எந்த அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் சொல்ல மாட்டாங்க, நம்மளே அந்த ஹாரோஸ்கோப் பார்த்து என்னென்ன ப்ராப்ளத்துக்காக வந்திருக்கீங்க, இப்படிலாம் கஷ்டப்பட்டுருக்கீங்க, இதுக்காக தான் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா அப்புறமா தான் அவங்க எல்லா பலனும் சொல்லி முடித்த பிறகு கடைசியாக அவங்களுடைய கேள்விகளை கேட்பாங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணும். அதாவது இப்போ உள்ளே வரும்போது ஒரு சந்தேகத்தோடு வரா பாதி பேர், நிறைய பேர் அப்படி தான் வருவாங்க. அது ஒரு ஜாதகத்தோடையும் பார்ப்பார், ஆவியோடையும் பார்த்து பேசுவார். அதனால வீட்டிலேருந்து காஃபி கொடுத்தீங்கன்னா கூட ஆவியில் எதுவும் ஆவி இருக்கான்னு பார்ப்பான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரெண்டு வரியில் எழுதி கொடுப்பானா? ரெண்டு வரியில் எழுத சொல்கிறதுனா எப்படின்னா நிறைய ஒரு ப்ராப்ளம் இருக்கும், வீட்டு கஷ்டங்கள்லாம் சொல்லுவாங்க, அதுல முக்கியமானது பாயிண்ட் அது தீர்ந்தாலே அவனுக்கு இப்ப சில பேருக்குலாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஃபைனான்சியல் பிரச்சனை சால்வ் ஆனாலே எல்லா ப்ராப்ளத்தையும் அவன் சால்வ் பண்ணிட முடியும், அந்த ரேஞ்சில் இருப்பாங்க. இப்போ அவங்கள்ட்ட வந்து தெளிவாக எழுத சொல்லுவாங்க, இந்த ப்ரேயருக்கெல்லாம் வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகணும், ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் மட்டும் சால்வ் ஆகணும்னு எழுதும். இப்போ அது சால்வ் ஆனாலே மற்ற எல்லா ப்ராப்ளமும் அவங்களுக்கு சால்வ் ஆகிடும். ரெண்டு அடியில் அவன் எழுதணும், ரெண்டு லைனில் அவங்க தன்னுடைய பிரச்சனையை வந்து எழுதணும். அது வந்து ப்ரேயர் செய்கிற பட்சத்தில் தான் அது. ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஆவிகள் மூலமாக ப்ரேயருக்கு இம்பார்ட்டன்ஸ் தரும், பூஜைகள் கிடையாது, ப்ரேயர் பிரார்த்தனை, ஆவிகளை பிரார்த்தனை செய்யும். அவங்க வீட்டு ஆவிகளை கூட நம்ம அவங்க வீட்டில் அம்மா அப்பா தாத்தா பாட்டி இவங்களாம் இறந்துருப்பாங்க இல்லையா, அவங்களே வந்து ப்ரேயர் பண்ண சொல்லுவோம். இதில் மெயின் வந்து என்னுடைய ஃபாதர் தான் என் கூட இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, இங்கே வர பிரச்சனைகளை அவர் கேட்டுக்குவார். சில பேர் பிரச்சனை சொன்ன உடனே அவர் வந்து சால்வ் பண்ணிடுவாரு. நீங்கள் எத்தனை வருஷமாக இப்போ இந்த ஜோசியம் பார்க்குறீங்க? நான் வந்து 94லேருந்து பார்க்குறேன், 93லேருந்து பார்க்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் பார்க்குறீங்க. உங்கள் தந்தையார் இறந்து எத்தனை வருஷம்? அதே தான், 92ல இருந்தார். 92ல இருந்தார். அப்போ உங்களுக்கே நீங்கள் இந்த ரெண்டு அடியில் உங்களுடைய ப்ராப்ளம் சொல்லியிருக்கீங்களா உங்களுக்கு? ஆமாம், என்னன்னா ஹெல்த் நல்லா இருக்கணும், ஃபேமிலி நல்லா இருக்கணும், அவ்வளோதான். உங்களுக்கு ப்ராப்ளம் வந்திருக்கா அந்த மாதிரி? எனக்கு ப்ராப்ளம் தான் வந்ததுனால தான் அது அந்த மாதிரி. உங்களுக்கே நீங்கள் ஜோசியில் இருந்திருக்கீங்களா? ஆ, இருந்திருக்கேன். ஒரு கோட்டை இருக்கா? ஃபர்ஸ்ட் எனக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஜாதகம்லாம் பார்க்க ஆரம்பிச்சு, கடைசியில் மற்றவங்க சொல்ல ஆரம்பிச்சது. பட் உங்கள் ஃபாதரும் பார்ப்பார் இல்லையா? ஆமாம், முதல்ல அவர் சின்ன வயசில் பார்த்துட்டு இருந்தேன். கேரளாலேருந்து வந்து மாந்திரிகமா? அப்படி இல்லை, அவருக்கு கொஞ்சம் அதை பற்றிலாம் தெரியும், பேசிக் இதெல்லாம் தெரியும். நீங்களும் கேரளாலேருந்து தானே பேசிக்? ஆமாம். பட் கேரளா மாந்திரிகம்லாம் நிறைய பேர் கொஞ்சம் இப்படி கை காலம் நடுங்கும். ஆமாம், இப்போ கேரளா மாந்திரிகனா இவரை பட்டை போட்டிருப்பாங்க, அதை பண்ணியிருப்பாங்க. ஆமாம், என்ன இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் அதாவது சயின்டிஃபிக்காக கொண்டு வரலாமே, இப்படி பட்டையெல்லாம் போட்டுட்டு தான் செய்யணும்னு அவசியம் இல்லை, ஒரு சின்ன ஒரு சக்தி இருக்குன்னா அதை இந்த மாதிரி கூட இல்லை. புரியல, பயம் சர்டிஃபிகேட் பயமுறுத்தலான் மாதிரியா? சயின்டிஃபிக், அதாவது சக்தின்னு ஒன்று இருக்கு, சரி, அது வந்து மஞ்சள் குங்குமம் அது இதுன்னு போட்டு சில பேர் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப பழைய லெவலில் அந்த மாதிரி பண்ணுவாங்க. நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ண நம்ம நடைமுறை வாழ்க்கைகள் கிடையாத படிக்கு அதையே பூஜைகள்னு செய்யாமல் பிரார்த்தனைகள்னு சொல்கிறோம். பிரார்த்தனைகள்னு வரும்போது இந்த மாதிரி வேஷங்கள் தேவையில்லைல்ல. இப்போ அவங்க அவை வர வைக்கிறதுக்கான வாய்ப்பு? ஆமாம், அது நாங்கள் கேட்குறவங்களுக்கு மீடி சில பேர் எங்ககிட்ட வரவங்களே கேட்பாங்க, நாங்களும் இப்போ நாங்கள் பிரார்த்தனை பண்ணுறோம் அந்த ஆவி அந்த இடத்துல வருதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணுமே அப்படின்வாங்க. சரி, இந்த மெத்தட்ஸ் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த மெத்தட் இருக்குது, ட்ரை பண்ணுங்கன்னு. சில பேர் அவங்கவுங்க வீட்டில் உட்காந்து ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் தெரியும், அவங்களுடைய கை ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும், இதெல்லாம் அவங்களே வந்து ஃபீல் பண்ண முடியும். சின்ன குழந்தைங்களை கூட நம்ம ட்ரெயின் பண்ணலாம். நீங்க நினைக்கணும், நீங்களே பண்ணணும்னா கூட பண்ண முடியும். சின்ன பிரார்த்தனை பண்ணி ஒரு 3-4 டேஸ்ல நீங்களே கூட பயிற்சி பண்ண முடியும். ஆமா, வரவங்களுக்கு நாங்க ஆவிகள் இருக்குன்றத சொல்லி கொடுத்துருவோம். அப்ப கண்ணு மட்டும் எங்க கை தானா போகுமா?
ஆமா, நீங்க தான் உணர முடியும். பாக்குறவங்க வந்து என்ன பைத்தியக்காரன்னு உங்களை நினைப்பாங்க. ஆனா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும் நம்மளை வந்து இன்னொரு சக்தி வந்து ஏகிட்டு போகுதுன்றது நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அப்ப நீங்க இருப்பீங்களா இதே மாதிரி? நான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் வீட்லயே கூட பண்ணி, நீங்க உங்க வீட்லயே கூட பண்ணலாம். அப்படியா? ஆமா, வர்றவங்களுக்கு அதையும் நான் சொல்லி கொடுத்துருவேன். ரொம்ப ஆர்வமா இருந்தாங்கன்னா சொல்லி கொடுத்துருவேன். சில பேர் வந்து பயப்படுவாங்க, பயப்படுறவங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு விட்டுருவேன். சில பேர் வந்தே கேட்பாங்க, இந்த ஆவிகளோடு பேசணும். நான் இப்ப பிரார்த்தனை பண்றேன், எங்க இருக்கு சக்தி? கடவுளை பிரார்த்தனை பண்றேன், சக்தியே தெரியலையே, ஒரு கல்லுதான் இருக்கு. ஆனா இந்த ஆவிகளோட பிரார்த்தனையில ஆவிகள் அங்க வர்றது தெரியும், உணர்றது தெரியும், நம்மளே ஃபீல் பண்ணலாம். ஜஸ்ட் பென் பேப்பர் வச்சோம்னா நம்மளுடைய கை சில ஸ்மெல்ஸ் எல்லாம் வரும். அடுத்த நாள் ஆமா வந்து சொல்லுவாங்க, அந்த மல்லிகைப்பூ வாசம் மாதிரி எல்லாம் வரும். ஒவ்வொருத்தர் அவங்களுடைய மனநிலைக்கு ஏத்த மாதிரி அது தெரியாது. அப்ப நம்ம அந்த மல்லிகைப்பூ வித்தவங்களுடைய ஆவியா? அந்த மாதிரி சொல்ல முடியாது. இது வந்து பேசிக்காவே நிறைய பேர் ஆவின்னா இப்படி எல்லாம் வரணும் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு கால் தரையில படுதான் பாப்போம். ஆமா, அந்த ஃபீலிங்ஸ் இருக்கும் பாருங்க, அந்த ஃபீலிங்ஸ் ஏத்தாமே அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி தெரியும். இப்ப நம்ம வந்து இருட்டுல போயிட்டு இருக்கும்போது கயிறை மெரிச்சிட்டோம்னு வச்சுங்க, பாம்பு நினைச்சுக்கும் சில சமயம். அதே மாதிரி ஆவிகள்னா இப்படி இப்படி இருக்கும் அப்படின்னு அவங்களுடைய தோற்றங்கள் அவங்க மனசுல நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தாட்ஸ் வரும், அதுல வந்து கலப்படம் வந்துருது. ஆனா அந்த கை மூமெண்ட்ஸ் பாத்தீங்க, அதுதான் ஒரிஜினல். அந்த ஸ்பிரிட் வந்து கையை இயக்குதல், அந்த அந்த மேட்டர் தான் அவங்க செய்யறாங்க. சில பேர் கையை இயக்கும் போதே இவங்களே எழுத ஆரம்பிச்சிருவாங்க, அது வந்து ஆவி சொல்லுதுன்னு நினைச்சுக்குவாங்க. ஏன்னா அது ஆவி, ஆவி வந்து ஏதோ சொல்லணும்னு நினைக்குது. பட் இவங்களுடைய கான்சியஸ் வந்து அதாவது கரெக்டான ஒரு ஆவி அமைஞ்சதுன்னா நல்ல ஸ்டெனோகிராஃபர் ஆகலாங்க. ஆமா, பியூட்டிஃபுல்லா கை வசம் போயிடும். ஆவிகள் வந்து நம்ம மேல வந்து எழுத, நம்ம கையில வந்து அதை மாதிரி எழுதுவோம் அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, தன்னிச்சையாக நாமளே எழுத முடியும்னு. அது என்ன மெத்தட், என்ன பண்ணுவீங்க? அதாவது இது வந்து மெத்தட், எப்படி காண்டாக்ட் பண்ணணும்ன்ற மெத்தட். இதை வந்து யார் வேணாலும் செய்யலாம், யார் வேணாலும் எப்போ வேணாலும் செய்ய முடியும். இது டைமிங்லாம் கிடையாது. பெரும்பாலும் நைட்டில் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நைட்டில் பண்ணோம்னா அது வந்து கொஞ்சம் காமாக இருக்கும், இருட்டு. பகலில் வந்து ஒரே நாய்ஸ் இருக்கும், அதனால நம்ம காண்டாக்ட் பண்ண முடியாது. ஒன்றும் இல்லை, ஒரு ஊதவத்தி, கற்பூரம் எல்லாம் ஏற்றிக்கிறது, பெரியவங்க ஃபோட்டோ வச்சுருது, ஒரு அஞ்சு நிமிஷம் அமைதியாக இருக்கிறது. அமைதியாக இருந்துட்டு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை அப்படின்னோடனே பேட் இப்படி கையில் வச்சுக்கலாம். இந்த பென்னை வந்து இப்படி வைக்கக்கூடாது, கையை வந்து இது மேலே ஃபுல் பண்ணாமல், ஆமாம் வெயிட் போடாமல், ஜஸ்ட் ஆமாம் லூஸாக விட்டு பென்னை மட்டும் இப்படி டச் பண்ணால் போதும். நம்ம சாதாரணமாக எழுதுகிற ஒரு எழுத்து இருக்கு பாருங்கள், அதில் ஒரு ஆஃப் ப்ரெஷர் கொடுத்தா போதும். ஃபுல் ப்ரெஷர் கொடுத்தா நகராது. ஆமாம், டச் பண்ணி பாதி அளவு பவர் கொடுத்தீங்கன்னா, பாதி அழுத்தம் இருந்தா போதும். பாதி அழுத்தம் இருந்து கொஞ்ச நேரம் புண்ணிய லோக ஆவிகளுக்கு வணக்கம் சொல்லிக்கலாம். இல்லனா தாத்தா பாட்டி இறந்தாங்கன்னா அவங்க பேரை சொல்லி இந்த ரொம்ப உரிமையோட கூப்பிட்டுக்கலாம். அப்பா நீ வந்து என்ன உடனே இப்ப என் ஃபாதர்னா நான் அப்படிதான், அப்பா நீ வந்து என்ன உடனே காண்டாக்ட் பண்ணு அப்படின்னு நான் வேண்டுவேன். வேண்ட ஒரு 5 மினிட்ஸ்ல எல்லாம் அந்த கை வந்து அப்படியே மூவ் ஆக ஆரம்பிக்கும், உடனே கம்யூனிகேட் ஆகும். ஆமா, உடனே ஒரு 10 மினிட்ஸ்ல தான் அப்படியே வைப்ரேஷன்ஸ் வரும், கொஞ்சம் கொஞ்சமா நகரும். எனக்கு ஆரம்பத்துல வந்து வெறும் கோடு மட்டுமே வந்தது, வந்துகிட்டே இருக்கும். நம்ம வெறுப்பாயிட்டோம், என்னடா இந்த மாதிரி இருக்கு. அவன் அவங்க போக்கிலே விட்டாதான் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்கும். இப்ப இது இப்ப பாக்குறவங்க எல்லாருமே அதை பண்ணலாம். ஆனா வர ஆவி வந்து நல்ல பவர்ஃபுல்லா இருக்கணும். அது தமிழ் அது வந்து நம்ம பிராக்டிஸ் பண்றதுலதான் இருக்கு. சிலருக்கு வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்ல வந்து இருக்கு. நான் வந்து அதை நேரடியாவே பார்த்திருக்கேன், விக்ரவாண்டி சார் கூட அதை பார்த்திருக்காங்க. அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்களோ அந்த தாட்ஸ் எல்லாம் எழுத ஆரம்பிப்பாங்க, நமக்கு புரியாது. ஆக்சுவலா இப்ப சில பேர் என்ன பண்ணுவாங்க, எம்ஜிஆர் கூட பேசுறேன் அப்படின்னு சொல்லி கண்ட இடத்துல வந்து உட்காருவாங்க. இப்ப எம்ஜிஆர் கூட பேசுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி பேசணும்னா எம்ஜிஆர் உடனே வந்துட மாட்டார். ஏன்னா அவரு எங்கேயோ இருப்பார், அவருக்கு வந்து நம்ம தாட்ஸ் வந்து ரீச் ஆகணும். இவங்களாவே அதை எம்ஜிஆர் இப்படிலாம் சொல்லுவார், வேற ஏதாவது ஒரு ஆவி கூட எழுதிட்டு போயிடும் எம்ஜிஆர் சொல்ற மாதிரி. எம்ஜிஆர் டூப்ளிகேட் மாதிரி ஒன்று வந்துட்டு வந்து போட்டு போயிடும். ஆமா, அதாவது சில பேரை அதாவது இந்திரா காந்தியை கூப்பிடுறேன், ராஜீவை கூப்பிடுறேன்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. நிறைய பேர், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து என்ன முருகரே வந்து எழுதினாருன்னு கூட வந்து சொல்லுவாங்க சில பேர். ஆமா, ஆக்சுவலா வந்து ஏதோ ஒரு ஸ்பிரிட் என்னவோ எழுத வந்திருக்கு, இவங்க அதை கிராஸ் ட்ராக் பண்ணி அதை கெடுத்துறாங்கன்றதுதான் உண்மை. இதை வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பா ஒரு 6 மாசம் ட்ரைன் பண்ணா, இப்ப எம்ஜிஆர் கான்டாக்ட் பண்ணா அவங்க வீட்டுல போயிட்டு பர்மிஷன் வாங்கி, ஏன்னா அவர் அங்கதானே இருப்பாரு,
அவர் வீட்டுல போய் பர்மிஷன் வாங்கி அந்த இடம் சமாதியில வீடுதான். ஏன்னா சமாதியில சுத்திட்டு இருப்பாங்கன்னு சொல்றதுக்கு இல்ல, அவங்கவங்க இறந்துட்ட பிறகு அந்தந்த வீட்லயே தான் இருப்பாங்க. எனக்கு என்ன டவுட்ன்னா, இங்க நம்ம கஷ்டப்பட்டு ஈம கிரியை ஹேல் ஒன் பண்றோம், ஆத்மா சாந்தி அடைய வேண்டும்ங்கறோம். ஆமா, அது நம்ம நினைச்சதுக்கு இஷ்டத்துக்கு கூப்பிடுறோம் எம்ஜிஆர் ராவி. அது தப்பு ஆக்சுவலா, அதாவது கூப்பிட முடியாது. நம்ம வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு காண்டாக்ட் பண்ணாதான் காண்டாக்ட் பண்ண முடியும். அப்ப அந்த ஆத்மா சாந்தி அடையணும்னு அர்த்தமா? சாந்தி அடையிறதுன்னா நீ எப்படி சொல்றீங்க சாந்தின்னு? நம்ம அதாவது சாந்தி அடைச்சுதான் மறுபிறவி போயிடுவாங்கன்னு இல்ல. இப்ப நான் இறந்துடுறேன்னு வச்சுங்க, என்னுடைய குழந்தைங்களை நான் பாக்கணும், என் ஒய்ஃப் நான் பாக்கணும்னு தான் நினைப்பேன். அந்த வீட்லயே இருந்து அவங்களுக்கு வேண்டிய ஹெல்ப் தான் பண்ணிட்டு இருப்பேன். ஒழிய சாந்தி அடையணும்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தை விட்டு வெளியே போறதெல்லாம் கிடையாது. அந்த ஆவிக்கு வந்து விமோசனமே கிடையாது. அடுத்தது எங்க பிறக்கணும்னு சொல்லிட்டு, இப்போ கல்யாண வயசுல யாராவது இருக்காங்கன்னா கொஞ்ச நாள், இப்ப என் பொண்ணு பெருசாகி நல்லா இருக்காங்க அப்படின்னா சரி, என் பொண்ணு வயசுல பிறக்கலான்னு வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி அவங்க சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில வயசானவங்க இறந்துருவாங்க, திடீர்னு பையனை கல்யாணம் ஆகும், பேரம்பேதி பிறக்கிறது சூழ்நிலையில இவங்க வந்து மறுபடியும் பிறக்கணும்னு நினைச்சு ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து சில, நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணுவேன், அந்த மாதிரி நிறைய ரிசர்ச் பண்ணதுல போட்டு வாங்கி போறோம். மேலன்றது நீங்க சொல்றதே தப்பு, மேலன்னா எங்கேயும் இல்ல, இங்கே தானே அப்படியே நம்ப கூடாது. வந்து மனிதர்களாக பிறந்து இறந்தவர்கள் எல்லாமே தெய்வஸ்தானத்தை வச்சு நம்ம கொடுக்கலாம். இப்ப ராகவேந்திரர் மனிதனாக பிறந்து இறந்திருக்காரு, இப்ப இயேசுநாதர் மனிதனாக பிறந்து இறந்திருக்காரு, இப்ப அவரெல்லாம் நம்ம வணங்கலாம். ஆக்சுவலா சும்மா வந்து ஒரு என்ன சொல்றது, முருகர் அப்படின்னு சொல்லி ஆறுமுக கடவுள். இப்ப ரீசெண்டா என்னுடைய இதுல அதாவது பஞ்சமுக ஆஞ்சநேயர்னு சொல்லி கூட பண்ணிருக்காங்க. இப்படி காலத்துக்கு ஒரு கற்பனைகள் வந்து டிஃபரெண்ட் ஆயி, பஞ்சமுக ஆஞ்சநேயர் கிடையாது. ஒரு ஆர்டிஸ்ட் வந்து தன்னுடைய அந்த இறை, அதாவது தன்னுடைய இறையினுடைய கலையை வந்து வெளிப்படுத்துறதுக்கு அந்த மாதிரி பண்றாங்க. அதனால நிறைய கதைகள் உருவாகி இப்ப ஜோதிடமே எங்களுக்கு வந்து கதை மூலமா தான் சொல்லப்பட்டிருக்கு. சுக்கராச்சாரியார் ஒரு கண் இல்லாம இருக்காரு அப்படின்னு, நிறைய பேர் சுக்கர தசை நடந்தா கண்ணுல ப்ராப்ளம் வரும், சூரிய தசை வந்தா கண்ணு பார்வையில பாதிக்குது, கண்ணாடி போட்டுக்கிறாங்க. ஆக்சுவலா சூரியன் அந்த கதை மூலமா நமக்கு ஜோதிட பாடங்கள் விளக்கப்பட்டிருக்கே தவிர அந்த அந்த உருவத்தை அப்படியே வணங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம டைரக்டா நம்ம இறந்தவங்களை வணங்கிடலாம் நமக்கு. ஏன்னா இப்ப வந்து நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வச்சுங்க, நமக்கு ரொம்ப வேண்டியவங்க தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்ப என் ஃபாதர் வந்து என்னுடைய பிரச்சனைனா அவர் வந்து டைரக்டா ஹெல்ப் பண்ணுவார், வேற யாருக்காவது அந்த அக்கறை இருக்குமா? இப்போ சர்ச்சில் போயிட்டு இயேசுநாதரேன்னு கூப்பிடுறோன்னா கூட நீங்க அவர் இயேசுநாதர் ஹெல்ப் பண்றதை விட எனக்கு எங்க அப்பா ஹெல்ப் பண்றது தான் ரொம்ப பெருசா இருக்கும். அவர் தான் டைரக்ட் இமீடியட், அவர் தான். இப்ப ஏதோ ஒரு பிரச்சனைன்னு நம்ம பிரைம் மினிஸ்டர் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறது இல்ல, டைரக்டா போய் அவரை போய் பார்க்கணும்னு. நம்ம பிரச்சனை எங்க லோக்கல்லயே வச்சு தீர்த்துக்கலாம். அதனால டைரக்டா கடவுளேன்னு சொல்லி கடவுளை வணங்குறது கூட அவர் வந்து டைரக்டா வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்றது அந்த கான்செப்ட் பேசி முடிச்சுக்கலாம். அதனால இமீடியட் வந்து நமக்கு உறவினர்கள், நம்மளுடைய நமக்கு வேண்டியவங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்றாங்க, அவங்கள யூஸ் பண்ணிட்டா எல்லா பிரச்சனையும் நம்ம ஒருத்தருக்கு ஒரு பாடின் இல்ல, பல பல பிறவிகள் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டு. இப்ப நீங்க இருக்கீங்க இறந்த பிறகுன்னு இன்னொரு பிறவி எடுக்கணும்னு உங்க குடும்பத்துக்குள்ளதான் நீங்க ட்ரை பண்ணுவீங்க, ஒழிய வெளியில ட்ரை பண்ணணும். எல்லாருக்குமே கல்யாணம் மறுபடியும் மறுபடியும் அந்த, இப்ப நீங்க ஒரு நிறைய சொத்துக்களை சேர்த்துறீங்கன்னா இறந்துட்ட பிறகு அந்த சொத்தை நீங்க அனுபவிக்கணும்னு ஒரு எய்ம் இருக்கும்.
சில பேர் பாத்தீங்கன்னா 60 வயசுல தான் சம்பாதிச்சிருப்பாங்க, ஒரு 10 வருஷத்துல இறந்துருவாங்க. அதே அதே சொத்தை அனுபவிக்கணும்னா அவங்க வேற இடத்துல எல்லாம் போய் பறக்க மாட்டாங்க. அந்த இடம் அந்த சர்க்கிள்ல சொந்தத்துல யாருக்கு அந்த சொத்து கை மாறி வருதோ அவங்க கிட்ட பறக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து அதுக்கு அந்த வாய்ப்புகளும் வந்துடும். திருப்பியும் பல தலைமுறைக்கு அப்புறம் ரீபத் எடுத்து வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்ப நல்ல ஐடியா இல்ல. நீங்க நானே பிறனா பறக்கலாம். ஆமா பறக்கலாம். இதை பத்தி நம்ம வந்து ரொம்ப டீப்பா போக முடியும். ஒரு ஹாஃப் அன் அவர் ஒன் அவர்ல இதை பத்தி ஒன்றும் சொல்ல முடியாது. கான்செப்ட புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதை வந்து நெகட்டிவ் ஃபோர்ஸ் எல்லாம் நெகட்டிவாகவும் பேசிக்கலாம், பாசிட்டிவாகவும் பேசிக்கலாம். பேச பேச நமக்கு மேட்ரஸ் நிறைய தெளிவடையும். ஆனால் இது ஹாஃப் அன் அவர் இதில் வந்து நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால தான் நான் புக்ஸாகவே எழுதி வெளியிட்டேன். இதை வந்து ஹாஃப் அன் அவர்ல பேச முடியாதுன்றனால என்னுடைய கருத்துக்கள் முழுவதையும் புக்காகவே எழுதி எல்லாருக்கும் ஃப்ரீயாகவே இஷ்யூ பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஆர்பி ஹரி எழுதின புத்தகங்கள் எவ்வளவு இருக்கும் இந்த மாதிரி? இப்போ இதுவரை இப்போ நான் என்னால் முடிஞ்ச ஆஸ்ட்ரோ அக்கல்ட் சயின்ஸ் இல்லையா, ஆஸ்ட்ரோ அக்கல்ட் சயின்ஸ் ரிசர்ச் சென்டர்னு போட்டிருக்கேன். அது ட்ரிப்ளிகன் ஐசோஸ் கிட்ட வச்சிருக்கேன். அப்போ வந்து ரிசர்ச் சென்டர் மாணவர்கள்லாம் இருக்காங்களா? இதுக்கு மாணவர்னா இப்போ நீங்க ரொம்ப ஆர்வமா வந்தீங்கன்னா உங்க பிரச்சனை உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்து இல்லை நான் முதல் மாணவன் இருக்காங்க தடே 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 தடே.